ஒரு சட்டமா என்ற தலைப்பில் முரசொலி நாளிதழ் தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு சட்டம் மொபைல் போன் நெட்வொர்க்கை கையகப்படுத்தும் திட்டமாக அமைந்துள்ளதாகவும் புதிய மசோதா மூலம் தனிநபர்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளையும் ஒன்றிய அரசு தலையிட்டு எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் மொபைல் போன் நெட்வொர்க்கை அரசு கையகப்படுத்தலாம் என்றே பல செய்தி நிறுவனங்கள் தலைப்பிட்டுள்ளதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, பொது அவசர சூழல் போன்ற காரணங்களுக்காக மொபைல் போன் நெட்வொர்க் உட்பட தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளை ஒன்றிய அரசு தற்காலிகமாக தன்வசப்படுத்திக் கொள்ளும் வகையில் புதிய தொலைத்தொடர்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி, இந்திய தந்தி சட்டம், இந்திய கம்பியில்லா தந்தி சட்டம் போன்ற பழைய சட்டங்களுக்கு மாற்றாக நவீன தொழில்நுட்ப காலத்துக்கேற்ப தொலைத்தொடர்பு சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 138 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த தொலைத்தொடர்பு சட்டத்தினை பாஜக அரசின் சட்டம் திருத்த முயற்சிப்பதாகவும் தொலைத்தொடர்பு துறையில் ஊடகங்கள் வெளியிடும் செய்திகள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்துவதாக இருப்பின் ஒன்றிய அரசு குறிப்பிட்ட ஊடகத்தை முடக்கலாம் என்ற பிரிவையும் சட்டத்தில் இணைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இது முடுக்க முடுக்க ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற புகைக்குண்டு வீச்சு விவகாரம் தொடர்பான அமளிக்கு இடையே இந்த மசோதாவை ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தாக்கல் செய்ததாகவும் தெரிவித்துள்ள முரசொலி, பொதுமக்கள் பாதுகாப்பு, அவசர நிலை, பேரிடர் நிர்வாகம், நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக மொபைல் போன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நெட்வொர்க்கை ஒன்றிய அரசு அல்லது மாநில அரசு அல்லது அரசுகளால் நியமிக்கப்படும் அதிகாரிகள் கையகப்படுத்த இந்த மசோதா வழிவகுப்பதாகவும் அச்சுறுத்தலாக உள்ள தகவல் பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்துவது, தொலைத்தொடர்பு சேவையை துண்டிப்பது போன்ற அதிகாரமும் அரசுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன்படி தனிநபர்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புகளையும் ஒன்றிய அரசு தலையிட்டு எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. ஒன்றிய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள பத்திரிகையாளர்கள் பணி நிமித்தமாக அனுப்பும் செய்திகளில் அரசுகள் தலையிடாது. அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பை மீறுவதாக இருந்தால் மட்டும் அதில் அரசுகள் குறுக்கிட முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சட்டவிரோதமாக தொலைபேசியை ஒட்டு கேட்போருக்கு 3 ஆண்டுகள் சிறை, 2 கோடி ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இந்த புதிய சட்டத்தின்படி தொலைத்தொடர்பு தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வு காணும் அமைப்பும் ஆணையமும் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிதி மசோதாவாக கொண்டுவரப்பட்டாலும் இதற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் பெற வேண்டியதில்லை என்பதாலும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மசோதாவில் தனி மனித பிரைவசி சார்ந்த பிரச்சினைகள் இருப்பதாகவும் எனவே நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு இதனை அனுப்ப வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 2 நபர்களுக்கு இடையே பகிரப்படும் செய்திகளை தேவைப்பட்டால் தொலைத்தொடர்பு நிறுவனம் அரசுக்கு வழங்கலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது மற்றும் பொது கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் கண்காணிக்கப்பட்டு இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் உளவு பார்க்கும் கருவிகளே இல்லாமல் இந்த சட்டத்தின் துணை கொண்டு ஒன்றிய அரசால் ஒருவரை ஒட்டு கேட்க முடியும், இதற்கு மாநில அரசுக்கும் உரிமை உண்டு என்று கூறப்பட்டாலும் தொலைத்தொடர்புத்துறை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் அதன் முழுமையான கட்டுப்பாடு ஒன்றிய அரசுக்கு செல்கிறது. தொலைத்தொடர்பு ஊடகங்களின் உரிமங்கள் தொடர்பான புது வரையறையும் இம்மசோதா முன்மொழிகிறது. இதன் மூலம் தொலைத்தொடர்பு சேவைகள், கருவிகள், உள்கட்டமைப்பு, வலைப்பின்னல் போன்ற அனைத்தும் ஒன்றியத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் என்ற கட்டாயம் எழுந்துள்ளது. இதன் மூலம் கருத்துரிமை முழுவதுமாக பறிக்கப்படுவதாக முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செய்திகளை பல்வேறு பகுதியிலிருந்தும் பலதரப்பட்ட மக்களிடமிருந்தும் சேகரித்து உலக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகத்தை கட்டுப்படுத்த நினைப்பது நாட்டின் வெளிப்படைத்தன்மைக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என தெரிவித்துள்ள முரசொலி நாளிதழ், இந்த மசோதா மக்களின் அடிப்படை உரிமையை கேள்விக்குறியாக்க பார்க்கிறது என்றும், மசோதா மிக மிக கடுமையானது என்றும், இணையத்தை முடக்குவதாக உள்ளதாகவும், வாட்ஸ்அப், டெலிகிராம், இமெயில் ஆகிய சேவைகளை குறிவைப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு நலன் கருதி என்று ஒன்றிய அரசுக்கு வழங்கும் அதிகாரங்கள் பெரும்பாலும் சர்ச்சைக்குரியவை என தெரிவித்துள்ள முரசொலி நாளிதழ், இஸ்ரேலிய நிறுவனம் செய்த பெகாசஸ் நடவடிக்கைகள் இனி சட்டப்பூர்வமானவை ஆகலாம் என்றும், நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் என்று யாருடைய போனையும் இடைமறித்து கேட்கப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை சேர்ந்த என்எஸ்ஓ நிறுவனத்தின் பெகாசஸ் மென்பொருள் மூலம் உலகம் முழுவதும் உள்ள மனித உரிமை போராளிகள், பத்திரிகையாளர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 50,000 பேரின் செல்போன் தகவல் திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதாகவும்,
இந்த செய்தியை தி கார்டியன், ஷிங்டன் போஸ்ட் இதழ்கள் வெளியிட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளது. இது இந்திய நாடாளுமன்றத்தை அதிர வைத்ததாகவும், இறுதியாக பிரச்சனையை கிடப்பில் போட்டதாகவும், மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்டது போன்ற இணைய முடக்கத்தை இனி எந்த மாநிலத்தில் செய்தாலும் அதனை சட்டப்பூர்வமாக செய்யலாம் என புதிய தொலைத்தொடர்பு மசோதா குறித்து முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.